ஜிம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்கப் போவது கள்வன் படத்தின் திரை விமர்சனம். கள்வன் படத்தில் ஜி வி பிரகாஷ்குமார், இவானா, பாரதி ராஜா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பி வி சங்கர் ஒளிப்பதிவு செய்து இயக்கியிருக்கிறார். ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். ரெலா பின்னணி இசை அமைத்திருக்கிறார். கள்வன் படத்தினுடைய கதை என்ன? ஜி வி பிரகாஷ்குமார் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன திருட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு எப்படியாவது காட்டிலாக்காவில் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துடணும் ஒரு ஆசை. ஆனால் காட்டிலாக்காவில் வேலைக்கு சேரணும்னா 100,000 ரூபா லஞ்சம் கேட்குறவர் பெரிய அதிகாரி. 100,000 ரூபா இவர்கிட்ட கையில் இல்லை. தொழில் செஞ்சால் 100,000 ரூபா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அதனால் நூதனமாக சிந்திப்பாங்க. ஏன்னா திருட்டு தொழில் செய்கிறதுங்கிறது முடிவு வந்தாச்சு, அது நூதனமாக செய்யணும் இல்லையா? காடுகளில் யானை மிதித்து ஒருவர் இறந்தால் அவருடைய குடும்பத்துக்கு 2,00,000 ரூபா அரசாங்க மானியமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் எவனையா ஒருத்தனை பிடிச்சி யானையில் யானை முன்னால் நிறுத்தி அவனை சாவடிச்சு 2,00,000 ரூபா கிடச்சின்னு அதை வாங்கி காட்டிலாக்காவில் வேலை செய்யலாம் அப்படிங்கிறது ஜீவ பிரகாஷனுடைய திட்டம். அங்கே ஒரு அநாத ஆசிரமத்தில் இருப்பார் பாரதி ராஜா. ரொம்ப ஓல்டு மேன், பாவம், நடக்க மட்டும் முடியும், அவ்வளோதான். அவர்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி அவருடைய பேரன்பை பெற்று ஜி வி பிரகாஷ்குமார் பாரதி ராஜாவை யானை காலில் மிதிக்க வைக்கணும்னு சதி செய்வார். இதுதான் கதை. இந்த முயற்சியில் ஜி வி பிரகாஷ்குமார் வெற்றி பெற்றாரா? இதுக்கிடையில் இவானாவோட சின்ன லவ். ஏன்னா ஒரு படத்தில் லவ் இல்லைன்னு எப்படி பார்ப்பாங்களா? அதனால் ஜி வி பிரகாஷ்குமாருக்கும் இவானாவுக்கும் ஒரு லவ்வும் இருக்குது படத்தில். ஜி வி பிரகாஷ்குமார் நடிப்பில் எந்த குறையும் வைக்கலை. ஆனால் அவர் குறை என்ன வச்சுருக்காருன்னா, அவருக்கு நிறைய படங்களில் நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டு போல. விஜய் ஆண்டனிக்கு போட்டியாக நாமளும் கதாநாயகனாக நிறைய படத்தில் நடிக்கணும்னு நினச்சிட்டார். அதனால் எந்த டைரக்டர் எப்படிப்பட்ட முக்க கதையை சொன்னாலும் அதில் அட்வான்ஸ் வாங்கி போட்டு நடித்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஜி வி பிரகாஷ்குமார் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ முக்க கதை. இன்டர்வல் வரைக்கும் உள்ளே உட்கார முடியல. இன்டர்வல் அப்புறம் மூச்சு விட்டு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்துட்டோமே அப்படின்ட்டு யோசிக்க வைக்கிறார் ஜி வி பிரகாஷ்குமார். இந்த படத்தில் எதுக்கு நம்ம போகிறோம்? ஜி வி பிரகாஷ்குமார் சமீபத்திலலாம் ரிபல்ங்கிற படத்தில் நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தார், நல்ல படம். சரி, ஜி வி பிரகாஷ்குமார் நடித்தா நல்ல படமாக இருக்கும்னு நினச்சி நாம் போகிறோம். ஆனால் ஜி வி பிரகாஷ்குமார் நம்ம முகத்திலே கரிய பூசிடுறாரு. படம் மொக்கையோ மொக்க. ரெண்டு பாட்டு பரவாயில்ல. இவானா சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா லவ் டுடேயில் கதானே நடித்த இவானா அது திறமை இருக்கும் இல்லையா? காட்சிகளில் நல்ல திறமையை காட்டி நடித்திருக்கிறார். இவானா வர்ற காட்சியில் கொஞ்சம் அப்பாடா என்று ஒரு சின்ன நிம்மதி பெருமிச்சு விட தோன்றுகிறது. பி வி சங்கர் ஒளிப்பதிவு செய்து இயக்கியிருக்கிறார். ஓரளவு நல்ல கதை மாதிரி தோணுது. ஆனால் திரைக்கதையில் நிறைய ஓட்டைகள், விறுவிறுப்பின்மை, போரு அப்படி தான் இருக்குது. மொத்தத்தில் கள்வன் நம்முடைய மனதை களவாடவில்லை, மனதை துன்புறுத்துகிற படம் கள்வன். பயில்வான் பார்வையில் கள்வன் படத்துக்கு 100/10 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.